உலக தமிழ் களஞ்சியம். பயணத்தை தொடங்கினால் பாதைகள் இருக்கின்றன. பயணத்தை தொடங்காதவர்களுக்கு பாதைகள் இருந்துதான் என்ன பயன் இருக்கிறது? நீங்கள் ஒரு விலங்குகளை அடைச்சி வச்சிருக்கிறோம், புஸ்தகம் வச்சிருக்கா என்ன? பறவைகளை போட்டு கூண்டில் அடைக்கிறோம், புஸ்தகம் வச்சிருக்கா என்ன? மனிதர்களின் வீடுகள் என்றால் புத்தகங்கள் இருக்கணும்னு தோணுது. இப்படி சொன்னாலே புத்தகம் வச்சுக்காதவங்கெல்லாம் மனுஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கி எங்களுக்கு எந்த புக்கை அறிமுகப்படுத்த போகிறீங்க, அதோடய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம ஒரு அரசியல் பற்றி பேசும்போது அதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தான் அது போய் சேரும். கண்டிப்பாக. இலக்கியம் எல்லாரும் படிக்க மாட்டோம். இது எல்லோருக்குமே பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு நூல் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். உலக தமிழ் களஞ்சியம் என்பது தான் இந்த புத்தகத்தினுடைய பெயர். இது மலேசியாவில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழில் வந்திருக்கிற என்சைக்ளோபீடியா என்று சொல்லலாம். இது எல்லோருக்கும் பயன்படும், எல்லா செய்திகளையும் கொண்டிருக்கிற புத்தகம். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேர்ல்ட் தமிழ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்திருக்கு இல்லைங்க? அது இதே பெயரில் அல்ல, ஆனால் ஏறத்தாழ ஒரு கலைக்களஞ்சியம் தமிழில் வந்திருக்கு. ஏற்கனவே கலைக்களஞ்சியங்கள் வந்திருக்கு. பழைய அபிதான சிந்தாமணி என்பது கூட ஒரு கலைக்களஞ்சியம். அது 1909 வந்த புத்தகம். நீங்கள் சொல்கிற ஏறத்தாழ இது மாதிரியான புத்தகம் என்றால் அது ஆனந்த விகடன் வெளியிட்டாங்க. அது பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவினுடைய அதை தழுவி அதனுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நமக்கு நாம் முதலில் அறிந்தது பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா, அப்புறம் அமெரிக்கானா என்சைக்ளோபீடியா. பிறகு ஒவ்வொரு துறைக்கும் கலைக்களஞ்சியம் இருக்கு. இப்போ நீ ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரன் என்சைக்ளோபீடியா இருக்கு. ஒரு சொல் வந்ததுன்னா ஷேக்ஸ்பியர் எந்தெந்த நாடகத்திலெல்லாம் அதை பயன்படுத்தியிருக்கிறாரு நம்ம தூக்கலாம். திருவள்ளுவர் திருக்குறள் கலைக்களஞ்சியம், கம்பன் கலைக்களஞ்சியம், பாரதி கலைக்களஞ்சியம், எல்லா இலக்கியத்திலிருந்தும் தூக்கலாம். எல்லா பல தொகுப்புகள் வந்திருக்கு. இது ஒரு பொதுவான கலைக்களஞ்சியம். இது நீங்கள் பார்த்தா நீங்கள் விகடனுடைய அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லலாம். வேறுபாடு என்னென்றால் அது ஆங்கிலத்தில் இருக்கிற பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவை தழுவி உருவாக்கப்பட்டது. இது அப்படி இல்லை, இது நேரடியான தொகுப்பு. பலருடைய உழைப்பு, மிக பலருடைய பல்லாண்டுகளின் உடைப்புக்கு பிறகு மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறது. அது இன்னொரு செய்தி. தமிழ்நாட்டுக்கு வெளியே கடல் தாண்டி மலேசியாவில் இருக்கிற உமா பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க. இது 3வது தொகுதி. மொத்தம் 3 தொகுதிகள் இருக்குது. ஓகே. 1, 2, 3 தொகுதிகள் இதில் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தொகுதியும் ஏறத்தாழ இதே அளவுக்கு. இதில் மட்டும் 2140 பக்கம் இருக்கு. இது மாதிரி அப்போ ஏறத்தாழ 6500 பக்கங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. அது இந்த தொகுதியினுடைய தொகுப்பினுடைய ஒரு மிகப்பெரிய நன்மை என்று சொல்லலாம். தமிழுக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு நல்ல வரவு என்றும் இதை சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு பல இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழை பற்றியும் தெரியாது, தன்னுடைய மொழி என்ன, ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே எதுவுமே தெரியறதில்ல. ஒரு விழிப்புணர்வற்ற ஒரு சமூகமாக நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புத்தகம் எந்த அளவுக்கான விஷயங்களை தரக்கூடியதாக இருக்குங்க இளைஞர்களுக்கு? தெரிந்து கொள்வதற்கான பாதையை இது காட்டும். நீங்கள் இந்த புத்தகமே இல்லைனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் நிறைய இருக்கு புத்தகங்கள், வழி இருக்கு. என்ன குறைவாக இருக்கிறதுனா தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் குறைவாக இருக்கு. நீங்கள் பயணத்தை தொடங்கினால் பாதைகள் இருக்கின்றன. பயணத்தை தொடங்காதவர்களுக்கு பாதைகள் இருந்துதான் என்ன பயன் இருக்கிறது? நாம் இப்போ சொல்லுவதெல்லாம் பயணத்தை தொடங்குங்கள். அப்போ நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்களான்னா இல்லைங்க, யாருமே போய் சேர முடியாது. கொஞ்சம் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கலாம். நான் 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆசிரியராக இருந்தோம். மாணவர்கள்ட்டே நான் சொல்கிற ஒரே ஒரு செய்தி, இந்த ஆசிரியர் மாணவர் என்கிறதே வெறும் அடையாள சொல் தான். உண்மையான சொல் என்பது சீனியர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்பது. மூத்த மாணவரும் இளைய மாணவர்களும் எல்லோரும் மாணவர்கள் தான், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். யார் படிச்சு முடிச்சா அதெல்லாம் யார் கிடையாது. படித்து முடித்ததற்கு பிறகு சொல்லுகிறேன்னு யாராவது சொன்னா அவன் கடைசி வரைக்கும் எதையும் சொல்ல போவதில்லைன்னு அர்த்தம் இருக்கு. அப்போ படிச்சு முடிச்சுட்டு சொல்ல முடியாது, எதையும் படிக்காமையும் சொல்ல முடியாது. இரண்டுக்கும் இடையில் வாழ்க்கை என்பது என்னன்னா கற்றுக்கொண்டே கற்பித்தல் தான் வாழ்க்கை. படிக்கிறோம், சொல்கிறோம், மறுபடியும் படிக்கிறோம், கற்றுக்கொண்டே கற்பித்தல் தான் வாழ்க்கை. இதில் எதை பற்றி வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் என்பது இந்த கலைக்களஞ்சியங்களுக்கு இருக்கிற இயல்பான ஒரு பொதுத்தன்மை.
இப்போ நான் சும்மா சொல்கிறேன், 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே கேள்விப்பட்டீங்க? திரைப்படமாக வந்திருக்கிறது, அது அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கதை இருக்கிறது, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி புராணங்கள். இதே பெயரில் வடுவூர் துரைசாமி அவர்கள் ஒரு புதிய நம் நாவல் எழுதியிருக்கார். நீங்கள் ஒன்றும் இல்லை, 1000 தலை வாங்கி போட்டிங்கன்னா அதை பற்றி புதினம் எப்போ வந்தது, யார் எழுதுனா, அந்த கதை சுருக்கம் என்ன, திரைப்படம் எப்போ வந்தது. இந்த புத்தகத்தில் இன்னொரு செய்தி, 1931 முதல் முதலில் படங்கள், பேசும் படங்கள் வந்தன. அப்போ தொடங்கி இந்த புத்தகம் வந்த காலம், ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க நிறுத்துறாங்க. 2016 வரையில் வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களை பற்றிய செய்திகளும் இதில் இருக்கு. அனைத்து தமிழ் படங்களும், நீங்கள் எங்கேயாவது வெறும் இது திரைப்பட கலை களஞ்சியம் இல்லை, அப்படி கருதி நம்ம மக்களோ சினிமா, அது அது ஒரு சின்ன பகுதி. இலக்கியங்கள் இருக்கு, அறிவியல் அறிஞர்கள் பற்றி இருக்கு, தமிழ் சார்புடைய தமிழர்களாக இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா, அந்த கடைசி பகுதி சினிமான்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு தெரியல, வல்லவன் ஒருவன் ஒன்று நான் சும்மா எடுக்கும்போது வருது, 11/11 1966 வந்திருக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிச்சிருக்காங்க, அதுக்கு கதைவசனம் ஏ.எல். நாராயணன், இசை வேதா, டைரக்ஷன் ஆர். சுந்தரம். எவ்வளவு நாள் ஓடிச்சு, அதை பற்றி அனைத்து தகவல்களும் கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு படம், இப்போ எனக்கு அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு பேர் அன்னைக்கு எடுத்தால், அதே பெயரில் 2-3 படம் வந்திருக்கு ஒரே பெயரில், ஆனால் வேற வேற கதை. ஆனால் பின்னால் இது வந்து அபூர்வ சகோதரர்கள், எம்.கே. ராதா நடித்தது. பின்னால் எம்.ஜி.ஆர். நடித்த நீரும் நெருப்பும்னு படம் வருது, இது வேற பெயர் ஒரே கதை. ஒரே பெயர் வேறு கதைகள், வேறு வேறு பெயர்கள் ஒரே. இப்படி திரைப்படங்கள் பற்றி இருக்கு. தமிழ் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு, எல்லோரை பற்றிய செய்திகளும் இதில் இருக்குது, தமிழ் பேராசிரியர்கள் பற்றி இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு பாட்டு பாடிக்கிறீங்க, நல்வடின்னு, அது யார் எழுதுனது, எப்போ எழுதுன்னு தெரியல, இதில் பார்த்துக்கலாம். இதில் எப்படி தேடுனது, அகரவரிசைப்படி இருக்குது, ஓகே, ஆனாவிலேருந்து ஆரம்பிக்குது. அகரவரிசைப்படி நீங்கள் எடுத்து விடுவது உடனே ரொம்ப எளிது. நல்வடியில் அந்த கானாங்கானா சானா கொஞ்சம் தெரியணும், ஏபிசிடி சரியாக தெரியணும், சாங்க நம்ம பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு காங்கா சாங்க சரியாக சொல்ல சொன்னால் தடுமாறும் கொஞ்சம். அங்கே வரும்போது தான் அங்கே இருக்கு, தானாக எடுத்து நானாவில் பார்த்தீங்கன்னா நல்வடி, அதை பற்றியும் செய்திருக்கு. ஓகே, எல்லோ புலவர்கள், அறிவியல் அறிஞர்கள், தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் எல்லோரை பற்றிய செய்திகளையும் அடங்கியிருக்கு கொண்டிருக்கிற ஒரு புத்தகம், மூணு தொகுதி. இது ஒரு புது அறிவு சார்ந்த ஒரு என்சைக்ளோபீடியா, அதாவது எல்லா விஷயங்களும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு புத்தகமா. புது அறிவு இதுல வந்து நீங்க ரொம்ப விரிவாக நுட்பமாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும், நீங்க தனியாக பண்ணி. இது ஒரு பொது அறிவு, ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல பேர்ட்ஸ் வியூ, ஒரு பறவையின் பார்வையில் பறந்து போகிறபோது என்னவெல்லாம், இப்போ விமானத்தில் வரும்போது கட்டடமெல்லாம் தெரியும், கட்டடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு என்ன தெரியும், ஆமாம், வேணும்னா இறங்கி போய் பார்க்கணும். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது, இப்போ எனக்கு மஸ்கட்டுன்னு ஒரு நாட்டுக்கு போனேன், நீங்கள் இப்போ சென்னைக்குள்ளே வரும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் வருகிற பாதி அந்த கடல் தாண்டி தான் வரும், தாண்டின உடனே பூரா வீடுகள் கட்டிடங்களாக இருக்கும், கான்கிரீட் காடுகள். மஸ்கட்டில் விமானம் பறகுது, எங்கே பார்த்தாலும் மணலாக இருக்குது, முடுக்க பாலைவனம். பாலைவனத்திலேயே ஒரு 10-15 நிமிடம் பாலைவனங்களுக்கு மேலே பறந்ததுக்கு அப்புறம் தான் நகரம் மாதிரி தெரியுது. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது மஸ்கட் பற்றிய ஒரு பார்வை, நான் மஸ்கட்டில் போய் இறங்கி சுற்றி பார்த்தேன்னா எவ்வளவு பாலைவனம் தெரியாது. எனவே இது வந்து ஒரு பறவையின் பார்வையில் எல்லாவற்றை பற்றியும் நமக்கு சொல்லுகிற புத்தகம். இதெல்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கணும், மூணு தொகுதி எல்லாரும் வீட்லேயும் இருக்கணும். நம்ம வீட்டில் திருக்குறள் ஏறமா வச்சுக்க மாட்டேங்கிறோம், அது வேறு. இது இந்த புத்தகங்கள் எல்லோரும் வீட்டில், அதாவது அண்ணா சொல்வார், எந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் வரவேற்பறை இருக்குது, படுக்கை அறை இருக்குது, சமையல் அறை இருக்குது, எல்லாம் வேணும் கண்டிப்பாக, தவறாமல் பூஜை அறை வேறு இருக்குது. எத்தனை வீடுகளில் நூலகம் இருக்கிறது, படிப்பு அறை இருக்குதுன்னு கேட்பார். உருவாக்கம் அது ஒரு கலாச்சாரம், ஒரு கல்ச்சர். ஒவ்வொரு வீட்லேயும் படிப்பதற்கான நூல்களை வைப்பதற்கான ஒரு அறை, குறைந்தது நூல்களை வைப்பதற்கான ஒரு அடுக்கு, புக் ஷெல்ஃபாச் இருக்கணும், இருக்கணும் குறைந்தது. அதுவும் தாண்டி குறைந்தது 2-3 புத்தகங்களாவது இருக்கணும். எதுவுமே இல்லை என்றால் நமக்கான அடையாளம் மட்டும் போகணும். நீங்கள்
ஒரு விலங்குகளை அடைச்சி வச்சிருக்கிறோம். புஸ்தகம் வச்சிருக்கா என்ன? பறவைகளை போட்டு கூண்டில் அடைக்கிறோம். புஸ்தகம் வச்சிருக்கா என்ன? மனிதர்களின் வீடுகள் என்றால் புத்தகங்கள் இருக்கணும்னு தோணுது. இப்படி சொன்னாலே புத்தகம் வச்சுக்காதவங்கெல்லாம் மனுஷன் இல்லைன்னு போய் சொல்லிட்டாரு. எதற்கும் இன்னொரு விதமான ஒரு முடிவை உண்டு. புத்தகங்கள் நம் அடையாளங்கள், தமிழ் சார்ந்த புத்தகங்கள் தமிழர்களின் அடையாளங்கள். கண்டிப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க. ஏன்னா புத்தகங்கள் வந்து நம்ம அறிவை மேம்படுத்தும். அப்போ புத்தகங்கள் படிக்கலைன்னா நம்ம வந்து அறிவை எட்ட முடியாத ஒரு நாமளும் அடைக்கப்பட்ட விலங்கு மாதிரி தானுங்க. அதாவது அறிவு என்பது புத்தகத்தினால் மட்டுமே வருகிறதுன்னு நான் சொல்லலை. அறிவை நாம் பெறும் பல வழிகளில் புத்தகங்கள் ஒரு வழி. பொதுவாக உங்களினுடைய இயற்கையான கேள்வி அறிவு, ஒரு மெய் அறிவுன்னு வள்ளுவன் சொல்லுவோம். நமக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு கேள்வி கேட்குறோம்ல, நமக்கு தோணுதல்ல, ஒரு மெய் அறிவு. நூல் அறிவு, அனுபவத்தால் பெறுகிற அறிவு, அது பட்டறிவு. இவைகளையெல்லாம் பகுத்து பார்க்கிற நுண்ணறிவு. எனவே அறிவு பல வழியானது. ஏன் நூலறிவு தேவை என்றால், எல்லாவற்றையும் நம்மளே யோசிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாவற்றையும் நாமே அனுபவித்தும் தெரிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக மற்றவர்களின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதும் மற்றவர்களுக்கு நம் அனுபவங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கும் இந்த புத்தகங்கள் உதவும். அதுவும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள் தான் படிப்பாங்க. இது எல்லோருக்கும் பயன்படும். இந்த புத்தகத்தை இப்படி எடுத்து பக்கம் பக்கமாக படிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த புத்தகங்களுக்கெல்லாம் பார்வை நூல்கள் என்று பெயர், ரெஃபரன்ஸ். நீங்கள் நூலகத்துக்கு போனாலே நூலகங்கள் நூல்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம், எல்லா நூல்களையும் எடுக்க முடியாது. சம்பந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன் வச்சுருப்பான், அதை சார்ந்தது நாம் வீடுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது சில செய்திகளை பார்ப்பதற்கு அறிந்து இதில் இருந்து தொடங்க வேண்டும். இது அல்ல நான் சொன்ன வடுவூர் துரைசாமி அவர்கள் எழுதுன, அவர் யாரு அது வேற தேடல். இங்கே இருந்து அது தொடங்கணும், தொடங்குவதற்கு மிகச்சிறந்தது. ஓகே ஓகே. துறை சார்ந்த புத்தகம் இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு புத்தகமாக இதை நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதுக்கு மிக்க நன்றிங்க. அடுத்த வாரம் மீண்டும் இதே போல் ஒரு தெளிவான ஒரு அறிவு சார்ந்த புத்தகங்களோடு உங்களோடு இணைகிறோம். நன்றி.